குருவே சரணம், குருவே துணை. என்னுடைய பெயர் நாமம் சிவமணி. இன்றைக்கி வந்துட்டு மூலிகை 84 லட்சம் மூலிகைகள் வந்துட்டு இருக்கு. அந்த மூலிகையை பற்றி வந்துட்டு சித்த மருத்துவத்தில் மூலிகையை எப்படி வந்துட்டு பயன்படுத்தி நம் உடலில் உள்ள உபாதைகள் எப்படி வந்துட்டு சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் வந்துட்டு தெளிவாக வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். இந்த மூலிகையை பற்றி நான் எப்படி வந்துட்டு தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா, எனக்கும் சில சில உடல் உபாதைகள் நிறைய தொந்தரவு செய்துக்கிட்டு இருந்தப்போ அப்போ தான் வந்துட்டு இந்த மூலிகைகள் மூலியமாக வந்துட்டு நம் உடலில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். எங்களுடைய முன்னோர்கள் மூலியமாகவும் அதுக்கப்புறம் பல குருமார்களை தேடியும் அவர்கள் மூலியமாக இந்த அதி ரகசியங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டேன். அந்த தெரிந்து கொண்ட விஷயங்கள் மனிதகுலம் அனைவருமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இதை வந்துட்டு வெளிப்படையாக அன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக அவங்களை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அது என் சித்தர்கள் திருப்பாதம் அணிந்து குரு போகர் பெருமானையும் என் கற்றுக் கொடுத்த ஆசான்களை வணங்கி இப்போது இந்த மூலிகையை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இது என்ன மூலிகை அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா, புளிய மரத்து புல்லுருவி. இது புளிய மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல்லுருவி. இந்த புல்லுருவி அப்படின்னு வந்து சொன்னீங்கனாலே அந்த மரத்தையே அழித்து விடும். அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததான் இந்த புல்லுருவி. இது பார்ப்பதற்கே வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கணும், பல புண்ணியங்கள் செய்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்ணில் மட்டும் 96 வகையான குற்றம், கண்ணில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுக்கு இந்த புல்லுருவியை எடுத்து நாம் என்ன பண்ணோம், நிழலில் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு முதல்ல போனோன்னு ஒரு புல்லுருவி வந்துட்டு அப்படியே எடுத்துடக்கூடாது. இதுக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு நேரம் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், ஓரைகள் பார்க்கணும், எந்த சூரிய கலையில் எடுக்கணுமா. மூலிகை வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும், தூங்கும் போது எடுக்கக்கூடாது. கர்ப்ப கால மூலிகைகள் வந்துட்டு இருக்கும், இதை சரியான விஷயத்தை ராகு காலத்தில் வந்துட்டு எடுக்கக்கூடாது. சரியான நேரமும் சரியான ஓரைகளும் வந்துட்டு பார்த்து இதுக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்திகள் வந்துட்டு செய்து அதன் பிறகு இந்த மூலிகைகளை வந்துட்டு எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்துட்டு மூலிகை எடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நகம் வந்துட்டு படக்கூடாது, நம்மளுடைய நிழல் வந்துட்டு படக்கூடாது, ஆயுதங்கள் வந்துட்டு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்துட்டு எடுத்து அதுக்கப்புறம் நிழலில் வந்துட்டு நல்லா உலர்த்தி இடிக்கணும். இடித்து பொடி செய்து வஸ்திரகாயம், வஸ்திரகாயம்னா பொடி செஞ்சு அது வந்துட்டு ஒரு துணியில் வச்சு ஜலித்து வஸ்திரகாயம் செய்து இது தேனோட தேனில் வந்துட்டு ஒரு சிட்டிகை அளவு குலைத்து ஒரு மண்டலம் உண்டு வந்தால் கண்ணில் உள்ள சகல குற்றங்களும் சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு வசிய மூலிகை. இது வந்துட்டு வசிய மூலிகைனா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மையம் வந்துட்டு தொழில் வியாபார விருத்தி, அதுக்காக வந்துட்டு இதில் வந்துட்டு மை செய்து இதை வந்துட்டு வசியத்திற்காகவும் வந்துட்டு பயன்படுத்தலாம், வசிய பொருளாகவும் இது வந்துட்டு பயன்படும். ஒரே மூலிகைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகளை சரி செய்யறதுக்கும் பல மாந்திரிக விஷயங்கள் செய்வதற்குமே பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் புளிய மரத்து புல்லுருவி. வசிய மரத்து புல்லுருவின்னு இதுக்கு ஒரு பேர், புளிய மரத்து புல்லுருவி. இதில் வந்துட்டு இதை வச்சு எப்படி வந்துட்டு வசியம் செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு அஷ்டகர்ம வித்தைகள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ மூலிகைகளுக்கு வந்துட்டு தனி ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு இப்போ காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். இப்போ காட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து விலங்குகள் வரலாம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷ ஜந்துக்கள் வரலாம். அதனால் இதையெல்லாம் நம்ம வந்துட்டு வசியம் செய்து கொள்வதற்கு வந்துட்டு மனிதர்களையும் வந்துட்டு வசியம் செய்யும் மூலிகைகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த வசியம் அப்படிங்கிறது நம்ம வந்து நல்ல விஷயத்திற்காக மட்டுமே வந்துட்டு பயன்படுத்தணும். இப்போ ஒரு வியாபார ஸ்தலத்தில் கூட்டம் வரல, இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு நம்ம நேர்மையாக வந்துட்டு அந்த இடத்துல கூட்டம் வரணும், நம்மளும் வந்துட்டு நல்ல முறையில் வந்துட்டு கொடுக்கணும், அவங்களும் கூட்டம் நம்மளை வந்துட்டு வரணும். அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி காலங்கள்லையோ இல்லை கிரகண காலங்கள்லையோ இல்லை அமாவாசை காலங்கள்லையோ வந்துட்டு எடுத்து அதே மாதிரி காப்பு கட்டி, இதுக்கு தனி சாப நிவர்த்தி மந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் சாப நிவர்த்திகள் இருக்குது. பொதுவான சாப நிவர்த்தி மந்திரங்கள் இருக்குது, அது இல்லாமல் தனித்தனியாக மூலிகைகளுக்கும் சாப நிவர்த்தி மந்திரங்கள் இருக்குது. அந்த சாப நிவர்த்தி மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்துட்டு கருக்கி பஸ்பமாக்கிட்டு அதுக்கப்புறம் அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய கடைச்சரக்குகளில் சேர்த்து மையாக வந்துட்டு ஒரு ஜாமம் ரெண்டு ஜாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மையாக வந்துட்டு அரைச்சி அதை வந்துட்டு எடுத்து ஒரு சிமிழில் வச்சு அதுக்கப்புறம் அந்த வசியத்திற்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அந்த மையை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் வந்துட்டு வச்சு கொள்ளும் போதோ இல்லை நம்ம வந்துட்டு கண்ணில் வந்துட்டு இந்த புருவத்தில் வந்துட்டு வைத்து கொள்ளும் போதோ நமக்கு வந்துட்டு இந்த வியாபாரம் மற்ற விஷயங்கள் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு நடக்கும். நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தும் போது நல்லவையாகவே நடக்கும்.